இந்த வீடியோல நாம பார்க்க போறது எம்பிரியோஜெனிசிஸ் இன் போஸ்ட் ஃபர்டிலைசேஷன் ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் ஈவென்ட்ஸ் ஏசெக்சுவல் அண்ட் செக்ஷுவல் ரீப்ரடக்ஷன் இன் பிளான்ஸ் ரீப்ரடக்ஷன் இன் பிளான்ஸ் எம்பிரியோஜெனிசிஸ் எம்பிரியோஜெனிசிஸ் என்ன ஃபார்மேஷன் ஆஃப் எம்பிரியோ ஃப்ரம் ஜைகோட் ஸோ ஜைகோட்ல இருந்து எம்பிரியோ ஃபார்ம் ஆச்சுன்னா அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் எம்பிரியோஜெனிசிஸ் இப்போ இந்த எம்பிரியோஜெனிசிஸ்க்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது ஜைகோட் இந்த ஜைகோட் எப்படி ஃபார்ம் ஆச்சு ஃபர்டிலைசேஷன் நடந்து மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட்ஸ் வந்து ஃபியூஸ் ஆனதுனால ஃபார்ம் ஆகிற செல் தான் ஜைகோட் இப்போ இந்த ஜைகோட்ல வந்து டிரான்ஸ்வர்ஸ் டிவிஷன் நடந்து அப்பரில் வந்து டெர்மினல் செல்லாகவும் லோயரில் வந்து பேசல் செல்லாகவும் மாறுது ஓகேவா ஸோ திரும்பவும் இந்த அப்பர் செல்லில் வந்து வர்டிக்கல் டிவிஷன் நடந்து ரெண்டு செல்லும் கீழே பேசல் செல்ல டிரான்ஸ்வர்ஸ் டிவிஷன் நடந்து ரெண்டு செல் இப்போ அந்த செல் ஸ்டேஜுக்கு பேர் என்ன ஃபோர் செல்ட் ப்ரோ எம்ப்ரியோ ஸ்டேஜ் வந்துடுச்சா இப்போ திரும்பவும் இந்த அப்பர் செல் வந்து இந்த பக்கமும் இந்த பக்கம் ஒரு டிவிஷன் இந்த பக்கம் ஒரு வர்டிக்கல் டிவிஷன் நடந்து நாலாக ஃபார்ம் ஆகுறாங்க ஸோ அந்த நாலாக ஃபார்ம் ஆகும்போது அந்த ஸ்டேஜுக்கு பேர் என்ன குவாட்ரண்ட் ஓகேவா ஸோ இந்த குவாட்ரண்ட் வந்து திரும்பியும் டிரான்ஸ்வர்ஸ் டிவிஷன் நடக்குது ஸோ அந்த டிரான்ஸ்வர்ஸ் டிவிஷன் நடக்கிறதுனால நாலு என்னவா டிவைட் ஆகும் எட்டாக ஃபார்ம் ஆகும் ஸோ அந்த ஸ்டேஜுக்கு பேர் வந்து ஆக்டண்ட் ஸோ இந்த ஆக்டண்ட்டில் வந்து அப்பர் ஃபோர் டயர் லோயர் ஃபோர் டயர் ஸோ அப்பர் ஃபோர் டயருக்கு வந்து எபி பேசல் செல் ஆர் ஆன்டீரியர் ஆக்டண்ட் ஆன்டீரியர்னா மேல் பகுதி அப்படின்னு வச்சுக்கோங்க லோயர் அந்த லோயர் டயர் இருக்கு இல்லையா ஃபோர் செல்ஸு அதுக்கு பேர் வந்து ஹைப்போ பேசல் செல் ஆர் போஸ்டீரியர் ஆக்டண்ட் ஸோ போஸ்டீரியர்னா அடிப்பகுதி ஸோ அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அப்படி என்று ஃபார்ம் ஆகுது ஸோ அந்த ஃபார்ம் ஆகும்போது ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட் ஒன் வந்து இந்த மாதிரி அப்பர் அண்ட் லோயர் ஃபார்ம் ஆகிடுச்சு இல்லையா ஸோ இப்போ திரும்பவும் டிரான்ஸ்வர்ஸ் டிவிஷன் அண்ட் வெர்டிக்கல் டிவிஷன் நடந்து என்ன ஸ்டில் அதாவது எத்தனை எயிட் வந்து என்னவா டிவிஷன் நடந்தால் என்னவா நடக்குது 16 மாறுது ஸோ இந்த 16 வெளிப்புறத்தில் 8 டயரும் இன்னர் அதாவது உள்பகுதியில் 8 டயரும் இருக்குன்னு வச்சுக்கோங்க இந்த வெளியில் இருக்கிறது வந்து டெர்மட்டோஜன் அதுலேருந்து தான் எபிடர்மிஸ் ஃபார்ம் ஆகுது ஓகேவா அப்போது இந்த உள்ளே இருக்கிறதுல வந்து டிரான்ஸ்வர்ஸ் டிவிஷனும் வெர்டிக்கல் டிவிஷனும் நடந்து என்ன ஃபார்ம் பண்ணுறாங்க ஸோ என்ன ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா பெரிப்ளம்மா ஸோ பெரிப்ளம்மா அதுதான் என்ன ஃபார்ம் ஆகுது கார்டெக்ஸாக மாத்திரம் அப்புறமா இந்த சென்ட்ரல் ரீஜனில் வந்து ப்ளூரோம் ஃபார்ம் ஆகுது அதுதான் ஸ்டீலாக மாத்திரம் ஓகேவா ஸ்டீலாக மாத்திரம் ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா இந்த தட் இஸ் த பேசல் செல் இருக்கு இல்லையா இதுவரையும் டிவைடே ஆகாமல் இருக்கிறது யார் இவ்வளோ ஸ்டேஜ் வந்துடுச்சு இப்போ வந்து இந்த பேசல் செல் இந்த பேசல் செல் வந்து டிவைட் ஆகுது டிவைட் ஆகி 6 to 10 செல்ஸ் ஃபார்ம் ஆகுது ஸோ இப்படி ஒரு ஸ்டேஜ் வரும்போது அதுக்கு பேர் வந்து குளோபுலார் ஸ்டேஜ் ஸோ குளோபுலார் ஸ்டேஜ்லேருந்து அதாவது இந்த குளோபுலார் ஸ்டேஜில் சஸ்பென்சாரோட டாப் மோஸ்ட் செல் வந்து பெருசாக இருக்குது அதுக்கு பேர் வந்து ஹாஸ்டோரியம் அதே சஸ்பென்சாரோட லோயர் செல் வந்து ஹைப்போஃபைசஸ் இப்போ குளோபுலார் ஸ்டேஜ் ஃபார்ம் ஆயாச்சு இப்போ திரும்பவும் வந்து டிவிஷன்ஸ் நடக்குது ஸோ டிவிஷன் நடந்து நம்மளுக்கு என்ன ஸ்டேஜ் கொடுக்குது இது ஹார்ட் ஷேப்டு ஸ்டேஜ் ஸோ ஹார்ட் ஷேப்டு ஸ்டேஜ் கொடுக்குது நெக்ஸ்ட் ஒன் வந்து என்னது இந்த சஸ்பென்சார் தான் இந்த எம்ப்ரியோவை எண்டோஸ்பர்மில் போய் உட்காரத்துக்கு தள்ளுது ஸோ தள்ளின பிறகு இப்போ வந்து கொஞ்சம் மெச்சூர் ஆனதுனால நம்மளுக்கு ஹார்ட் ஷேப் ஸ்ட்ரக்சரை கொடுக்குது ஸோ ஹார்ட் ஷேப் டெவலப் ஆன உடனே இந்த ரெண்டு காட்டிலிடன்ஸாக மாறுது ஸோ அது எலாங்கேட் ஆகுது ஸோ அந்த காட்டிலிடன்ஸ் எலாங்கேட்டு ஹைப்போஃபைசிஸ் எல்லாமே பெருசாகும் போது அந்த சஸ்பென்சர் அது வளரும்போது என்னவா மாறுதுன்னா அது எலாங்கேட் ஆகிட்டு கொஞ்சம் பெண்ட் ஆகுது ஸோ பெண்ட் ஆகிறதுக்கு பார்க்கும்போது ஹார்ட் ஷூ ஷேப்பில் இருக்குது எம்ப்ரியோ இப்போ வந்து பார்க்கறதுக்கு ஹார்ட் ஷூ ஷேப்பில் இருக்குது ஸோ இதில் வந்து ஒரு அதாவது காட்டிலிடன் ஹைப்போஃபைசிஸ்
ரூட், ரூட் கேப் அண்ட் சஸ்பென்சார் இதெல்லாமே இருக்குது, ஓகேவா? அண்ட் ஃபைனலாக மெச்சூர்டு மெச்சூர்டு எம்ப்ரியோ என்னென்ன இருக்கணும் பார்த்தீங்கன்னா, பிளிம்யூல், காட்டிலிடன், ராடிக்கல், ரூட் கேப் இத்தனை இருக்கணும். ஸோ இப்போ நான் சொன்னது அப்படியேங்க நான் அங்கே சொல்லி காட்டுறேன். ஸோ டைகாட் எம்ப்ரியோட எக்ஸாம்பிள் நம்ம இங்கே என்ன எடுத்திருக்கோம்னா, கேப்செல்லா புர்சா பாஸ்டோரஸ்லேருந்து படிச்சிருக்காங்க. இது ஒரு ஆனோகிரேட் ஆர் க்ரூசிஃபர் டைப், ஓகே, க்ரூசிஃபர் டைப். ஸோ இங்கே எம்ப்ரியோ எங்கே டெவலப் ஆகுதுன்னா, மைக்ரோபைலார் ரீஜன். ஸோ நம்மளுக்கு தெரியும் எக்கு வந்து மைக்ரோபைலார் ரீஜனில் தான் இருக்கும், சினர்ஜிட்ஸ் பக்கத்தில் இருக்கும் இந்த எக்கு. ஸோ இப்போ மேல் கேமிட் வந்து ஃபியூஸ் ஆச்சுன்னா இங்கே தான் ஜைகோட் ஃபார்ம் ஆகும். இங்கே தான் ஜைகோட் வந்து ரெண்டாக பிரிய போகுது, மேலே ஒரு செல் கீழே ஒரு செல் ஃபார்ம் ஆகுது. ஸோ அந்த மேலே செல் வந்து டெர்மினல் செல்லாகவும் லோயர் செல்லை வந்து பேசல் செல்லாகவும் சொல்லலாம். திரும்ப இந்த மேலே இருக்கிற செல் வந்து டிரான்ஸ்வர்ஸ் டிவிஷன், அதாவது மேலே இருக்கிற செல் வந்து என்ன இது போகுது, வெர்டிக்கல் டிவிஷன். கீழே இருக்கிற செல் வந்து டிரான்ஸ்வர்ஸ் டிவிஷன் நடந்து மேலே ரெண்டு கீழே ரெண்டு ஃபார்ம் ஆகும்போது ஃபோர் செல்ட் ப்ரோ எம்ப்ரியோ ஸ்டேஜ் வருதா? இப்போது செகண்ட் வெர்டிக்கல் டிவிஷன் வந்து அப்பர் ஒன்ல, அதாவது மேலே இருக்கிற செல்லில் மட்டும் நடக்குது. ஸோ அப்படி நடக்கும்போது அங்கே ஃபோர் வந்து, அதாவது இந்த ஃபோர் செல்டு ஸ்டேஜாக மாறுது. அந்த ஃபோர் செல் ஸ்டேஜை நம்ம என்னன்னு சொல்கிறோம், குவாட்ரண்ட் ஸ்டேஜ், ஓகேவா? ஸோ இப்போ இந்த குவாட்ரண்ட் ஸ்டேஜில் டிரான்ஸ்வர்ஸாக டிவிஷன் நடந்து எயிட் செல்ஸாக ஃபார்ம் ஆகுது. டூ டயர்ஸில் ஃபோர் ஃபோர் செல்லில் அரேஞ்ச் ஆயிருக்காங்க. ஸோ அந்த ஸ்டேஜ் வந்து ஆக்டன் ஸ்டேஜ். ஸோ அப்பர் டயரில் இருக்கிற ஃபோர் செல்ஸ் வந்து எபிபேசல் ஆர் ஆன்டீரியர் ஆக்டன்ட், அண்ட் லோயர் டயரில் இருக்கிறது வந்து ஹைப்போபேசல் ஆர் போஸ்டீரியர் ஆக்டன்ட், ஓகேவா? ஸோ இப்போ திரும்பவும் பெரிக்ளைனல் டிவிஷன் நடக்குது அந்த ஆக்டன்ஸில். இப்போ எவ்வளோ ஃபார்ம் ஆகுது, 16 செல்டு ஸ்டேஜ் ஃபார்ம் ஆகுது. ஸோ 8 செல்ஸ் அவுட்டர்லேயும் 8 செல்ஸ் இன்னர்லேயும் ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த 8 செல்ஸ் வந்து அவுட்டரில் இருக்கிற 8 செல்ஸ் இருக்கு இல்லையா, அவங்க டெர்மட்டோஜனாக ஃபார்ம் ஆகுறாங்க. ஸோ இந்த டெர்மட்டோஜன் தான் எபிடர்மிஸை ப்ரொடியூஸ் பண்ண போகுது. நிறைய டிவிஷன் நடந்த பிறகு எபிடர்மிஸாக ப்ரொடியூஸ் பண்ணோம். நெக்ஸ்ட்டு, இப்போ இன்னர் 8 செல்ஸ்லேயும் வர்டிக்கல் டிரான்ஸ்வர்ஸ் டிவிஷன் நடந்து அவுட்டர் லேயர் பெரிப்ளம்மா, இந்த பெரிப்ளம்மா இதுதான் கார்டெக்ஸை கொடுக்குது. அப்போ சென்ட்ரல் ரீஜனில் இருக்கிறது வந்து ப்ளூரோம், இவங்க ஸ்டீல். ஸோ ஸ்டீல் ஸ்டீலன்னா வாஸ்குலர் டிஷ்யூஸ், கார்டெக்ஸ்னா அந்த பாரன்கைமா அதெல்லாம் வேறு நிறைய ஸ்க்ளீரன்கைமா ஃபார்மேஷன் அதை கொடுக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா த பேசல் செல் செல்லுன்னு சொன்னோம் இல்லையா, அது டிவைட் ஆகாமல் ரெண்டே ரெண்டு செல்லு தானே இருக்குது. அதில் நிறைய டிவிஷன் நடந்து 6 to 10 செல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. அதுக்கு பேர் என்ன, சஸ்பென்சார். ஸோ இப்போ வந்து எம்ப்ரியோ எந்த ஸ்டேஜில் இருக்குது, குளோபுலார் ஸ்டேஜில் இருக்குது. அப்போ இந்த சஸ்பென்சாரோட வேலை என்னன்னா, அந்த எம்ப்ரியோவை நல்ல எண்டோஸ்போமுக்குள்ளே போய் ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி தள்ளிவிடும். ஸோ இப்போ இந்த அப்பர் மோஸ்ட் செல், அதாவது சஸ்பென்சாரோட அப்பர் மோஸ்ட் செல்லை இப்போ என்னன்னு சொல்லலாம், பெருசாக இருக்கும், அதுக்கு பேர் வந்து ஹாஸ்டோரியம். அதே சஸ்பென்சாரோட லோயர் மோஸ்ட் செல்லை ஹைப்போஃபைசிஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இப்போ இந்த ஹைப்போஃபைசிஸ் ஆண்ட ஒரு டிரான்ஸ்வர்ஸ் டிவிஷன், டூ வெர்டிக்கல் டிவிஷன் நடந்து 8 செல்ஸாக ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ இந்த 8 செல்ஸ் வந்து 2 டயர்ஸில் 4 செல்ஸாக இருக்காங்க. ஸோ அப்பர் டயர் வந்து ரூட் கேப் அண்ட் எபிடர்மஸை ப்ரொடியூஸ் கிவ் ரைஸ் டு, அதாவது அப்பர் டயர்லேருந்து தான் ரூட் கேப்பும் எபிடர்மஸும் வராங்க. நெக்ஸ்ட்டு, இப்போ பார்க்கறதுக்கு ஒரு எம்ப்ரியோ வந்து ஹார்ட் ஷேப் ஸ்ட்ரக்சராக இருக்காங்க. இப்போ அந்த நிறைய செல் டிவிஷன் போகிறதுனால ஹைப்போகாட்டைல், காட்டிலீடன் இதெல்லாம் எம்ப்ரியோவில் தெரிய வருது. ப்ளஸ் எம்ப்ரியோ எலாங்கேட்டும் ஆகுது. ஸோ அந்த எலாங்கேட் ஆகிறதுனால கர்வ் ஆயிட்டு பார்க்கறதுக்கு ஹார்ஷூ ஷேப்டு ஷேப்பாக இருக்குது. எம்ப்ரியோ வந்து ஹார்ஷூ ஷேப்பாக மாறி இருக்கு. ஸோ இப்போ அது வந்து மெச்சூர் எம்ப்ரியோன்னு சொல்லலாம். அந்த மெச்சூர் எம்ப்ரியோக்குள்ளே ராடிக்கல், 2 காட்டிலீடன்ஸ் அண்ட் ப்ளூம்யூல் இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ இப்போ நீங்கள் இந்த ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
ஸோ எம்ப்ரியோ எப்படி டெவலப் ஆயிருக்கு. ஸோ ஜைகோட் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு செல்லு, அந்த ஒரு செல் ரெண்டாக பிரியுது. ரெண்டாக பிரிகிற செல்லு வந்து மேலே மட்டும், இப்போ மேலே திரும்பவும் ரெண்டாக பிரியுது. ஸோ திரும்பவும் மேலே மட்டும் ரெண்டாக பிரியுது, மேலே ரெண்டு கீழே ரெண்டு அப்படியே இருக்குது. ஸோ இந்த மேலே இருக்கிற திரும்பியும் இப்படி டிரான்ஸ்வர்ஸாக போகும்போது எட்டாக பிரியுது. ஸோ அந்த எட்டாக பிரியறது வந்து ஆக்டன் ஸ்டேஜ்ன்னு சொல்கிறோம். இதை திரும்பியும் வந்து நிறைய டிவிஷன் ஆகும்போது இந்த 8-16 மாறுது. ஸோ அப்போ தான் அந்த டெர்மட்டோஜன் எபிடர்மிஸாக மாறுது. உள்ளே இருக்கிற 8 வந்து பெரிப்ளம்மா கார்டெக்ஸாக மாறுது. ப்ளூரோம் வந்து ஸ்டீலாக மாறுது. ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு வந்து அதாவது குளோபுலார் ஸ்டேஜ் ஃபார்ம் ஆகுது. ஸோ அந்த ஃபார் எக்ஸாம்பிள் குளோபுலார் ஹார்ட் ஷேப்டு ஹார்ட் ஷூ மேக்னா, அந்த டஸ் ஹார்ட் ஷூ ஷேப்டு, இதை பற்றி எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் டு சயின்ஸ் ஈஸி டெக் சேனல்.